பக்தி மேளாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஷீரடி சாய்பாபாவுடைய கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு குரு, கடவுள் தேவை, பட்னி இந்த மூன்று தலைப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தில் ஹேமத் பந்த் இரண்டு விஷயங்களை விவரிக்கிறார். ஒன்று, பாபா இஞ்சனம் தமது குருவை காடுகளில் சந்தித்தார், அவர் மூலம் கடவுள் சந்திப்பு. ரெண்டாவது, மூன்று நாட்களாக விரதம் இருக்க எண்ணிய திருமதி கோகிலேயே எஞ்சனும் பாபா சமாதானம் பண்ணி பூரண போலையே சாப்பிட செய்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கண்ணுக்கு தெரியும் இச்சம்சார வாழ்க்கையை ஹேமத் பந்த் ஆலமரத்துடன் ஒப்பிடுகிறார். கீதையின் சொற்களில் வேர் மேலும் கிளைகள் கீழும் என்பதாக, அதன் கிளைகள் மேலும் கீழும் பரவுகின்றன, குணங்களால் போக்கப்படுகின்றன, அதன் துளிர்கள் புலனாகின்றன, அதன் வேர்கள் செயல்களாக மனிதர்களில் இவ்வுலகம் வரை நீண்டு கிடக்கின்றன. இவ்வுலகத்தில் அதன் ரூபமோ முடிவோ ஆரம்பமோ அல்லது அதன் பற்று கோடோ தெரியாது. வலிமையான வேர்களுள்ள இவ்வாழ மரத்தை பற்றின்மை என்னும் கூரிய ஆயுதத்தால் வெட்டுவதன் மூலம் அதற்கப்பால் உள்ள பாதையை ஒருவன் தேட வேண்டும். அதில் செல்பவன் திரும்பி வருதல் கிடையாது. இப்பாதையில் செல்வதற்கு நல்ல வழிகாட்டி, அதாவது குருவுடைய உதவி இன்றியமையாதது. ஒருவன் எவ்வளவுதான் கற்றறிந்தவனாய் இருப்பினும், வேத வேதாந்தங்களில் எவ்வளவுதான் ஆழ்ந்த அறிவுடையாக இருப்பினும், தனது பயண முடிவை அவன் பத்திரமாக சென்றடைய முடியாது. வழிகாட்டி ஒருவர் அவனுக்கு உதவ அங்கீகரித்தால் சரியான வழியை காண்பித்து பயணத்தின் போதுள்ள இடர்கள், குழிகள், கொடிய மிருகங்கள் இவற்றை ஒதுக்கி செல்ல முடியும். பயணமும் இலகுவானதாகிவிடும். இவ்விஷயத்தில் பாபாவின் சொந்த அனுபவமாக அவர் சொன்ன கதை உண்மையில் ஆச்சரியமானது. கேட்டறியும் போது நம்பிக்கை, பக்தி, ரட்சணை ஆகியவற்றை அளிக்கிறது. அது என்னன்னு பார்க்கலாம். தாகம். ஒரு முறை எங்களில் நால்வர் மத சாஸ்திரங்களையும் மற்ற புத்தகங்களையும் படித்து கொண்டிருந்தோம். இவ்வாறாக உற்சாகம் பெற்று பிரம்மத்தின் குணத்தை பற்றி விவாதிக்க தொடங்கினோம். எங்களுள் ஒருவர் அவரவர் ஆன்மாவை தம் தம் ஆன்மாவிலேயே உயர்த்த வேண்டும் என்று, பிறரை நாடக்கூடாது என்றும் கூறினார். இதற்கு இரண்டாம் மாணவர், யார் மனதை கட்டுப்படுத்துகின்றனவோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எண்ணங்கள், யோசனைகள் இவற்றிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் இல்லாமல் இவ்வுலகத்தில் ஒன்றும் கிடையாது என்றார். மூன்றாம் அவர், உலகம் அதாவது தோற்றம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது, அருவமோ நிலைத்து அதாவது முடிவற்றது, எனவே நாம் நிலையான நிலையற்றவை பகுத்துணர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான்காம் மாணவர், அதாவது யாருன்னா பாபா, என்ன சொல்கிறாருன்னா, தீவிரமாக ஏட்டறிவு பயனற்றது, நம்ம கிடப்பட்ட கடமைகளை செய்து குருவின் பாதத்தில் உடல் மனம் ஐந்து பிராணங்கள் இவற்றை சமர்ப்பித்து விட வேண்டும். குருவே கடவுள், சர்வ வியாபி, இவ்வுறுதியான மனநிலை பெறுவதற்கு எல்லையற்ற திட நம்பிக்கை அவசியமாகும். இவ்வாறாக விவாதித்து கொண்டு கற்றறிந்த நாங்கள் நால்வரும் காடுகளில் கடவுளை தேடி அலையத் தொடங்கினோம். அம்மூவரும் அறிவின் துணை கொண்டே சுதந்திரமாக எவர் உதவியுமின்றி தேட முயன்றனர். வழியில் ஒரு வனஜாரி, அதாவது எருமையின் மீது தானியத்தை கொண்டு சென்று விற்பவன தான் வனஜாரின்னு சொல்லுவாங்க, எதிர்பட்டான். இப்போது உஷ்ணமாக இருக்கிறது, எங்கே இவ்வளோ தூரம் போகிறீர்கள் என்று அந்த வனஜாரி இவங்க நாலு பேரையும் பார்த்து கேட்குறாங்க. அந்த நாங்கள் அந்த நாலு பேர், இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காட்டில் தேடுவதற்கு அப்படின்றாங்க. வனஞ்சாறு, எதை தேடி நீங்கள் செல்கிறீர்கள் என கேட்குறாங்க. நாங்கள் அவனுக்கு நம்ப முடியாத மழுப்பும் விதத்தில் ஒரு பதில் கொடுத்தோம். திக்கு திசை தெரியாமல் காட்டில் நாங்கள் அலைந்து கொண்டிருப்பதை கண்ட அவன் மனதிறங்கி, காடுகளை முழுவதும் அறியாமல் திடீரென்று நீங்கள் இப்படி திசை தெரியாமல் அலையக்கூடாது, காடுகளையே நீங்கள் செல்ல விரும்பினால் ஒரு நல்ல வழிகாட்டியை அழைத்து செல்ல வேண்டும், இந்த கடுமையான உச்சி வேளையில் அனாவசியமாக ஏன் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள், தேடும் உங்களது ரகசியத்தை நீங்கள் எனக்கு வெளியிட வேண்டாம், ஆயினும் நீங்கள் அமர்ந்து சாப்பிட்டு நீர் குடித்து இளைப்பாறிய பின் செல்லலாம், உள்ளத்தில் எப்போதும் பொறுமையாய் இருங்கள் என்று கூறினான். அவ்வளவு பொறுமையாய் அவ்வளவு இனிமையாக பேசிய போதும் அவனது வேண்டுதலை நிராகரித்து விட்டு மேலே நடக்க தொடங்கினோம். நாங்கள் தன்னிறைவு நிரம்பியவர்கள் என்றும், ஒருவரின் உதவியும் எங்களுக்கு தேவையில்லை என்றும் நினைத்தோம். காடு பரந்தரமாகவும் பாதையற்றதாகவும் இருந்தது. சூரிய ஒளி கூட உட்புகாத அளவுக்கு மரங்கள் அவ்வளவு நெருக்கமாகவும் உயரமாகவும் வளர்ந்திருந்தன. எனவே நாங்கள் வழித்தவறி இங்கும் அங்கும் நெடுநேரம் அலைந்து கொண்டிருந்தோம். முடிவாக நல்ல அதிர்ஷ்டம் ஒன்றினால் மட்டுமே எங்களுக்கு விட்டோட்டம், அதாவது அங்கே வந்து சேர்ந்தோம். வனஞ்சாரி திரும்பும் எங்களை சந்தித்தான்.
பனஞ்சாரி, உங்கள் சொந்த புத்தி சாதுரியத்தை மட்டுமே நம்பி வழியை நீங்கள் தவற விட்டுவிட்டீர்கள். சிறிய அல்லது பெரிய விஷயங்களில் வழிகாட்ட ஒரு வழிகாட்டி நமக்கு எப்போதும் தேவை. வெறும் ஐற்றுடன் எந்த லட்சியத்திலும் வெற்றியடைய இயலாது. கடவுள் நினைத்தாலன்றி ஒருவரும் நம்மை வழியில் சந்திப்பதில்லை, உணவளிக்கப்படுவதில்லை. மறுக்காதீர்கள், பரிமாறப்பட்ட உணவு தள்ளப்படக்கூடாது. ரொட்டி, உணவு ஆகியவை கிடைப்பது வெற்றியின் அடையாளமாகும். இதை கூறிக்கொண்டே அவன் மீண்டும் எங்களுக்குள் உணவை வைத்து அமைதியுடன் பொறுமையுடனும் இருக்கும்படி கூறினான். மீண்டும் என்னுடன் இருந்தவர்களுக்கு இந்த நல்ல விருந்தோம்பல் பிடிக்கவில்லை. அவனை நிராகரித்து விட்டு சென்றுவிட்டனர். தாகத்தையும் பசியையும் தீர்த்து கொள்ளாமலே மூவரும் செல்லும் அளவுக்கு பிடிவாதமாக இருந்தனர். எனக்கு பசியும் தாகமுமாய் இருந்ததால் வனஜாரியின் அசாதாரண அன்பில் உருகினேன். மிகவும் கற்றறிந்தவர்கள் என்று எங்களை எண்ணிக்கொண்டோம். அன்புக்கும் இரக்க குணத்திற்கும் நாங்கள் புதியவர்களாகவே இருந்தோம். வனஜாரி கல்வி அறிவற்றவன், தகுதியற்றவன், கீழ்குலத்தை சேர்ந்தவன் என்றாலும் அவன் உள்ளத்தில் அன்பு இருந்தது. அவன் எங்களை உண்ண சொன்னான். மற்றவர்களை நிஷ்காமியாக நேசிப்பவன் உண்மையிலே உயர்த்தப்படுகிறான். அவனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளுதலோ ஞானத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சிறந்த ஆரம்பமகம் என நான் நினைத்தேன். எனவே அளிக்கப்பட்ட ரொட்டி துண்டை மிக்க மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொண்டேன். தண்ணீரையும் பருகினேன். அப்போது ஆ குருவே எங்கள் முன் வந்து நின்றார். எதை பற்றி சர்ச்சை என்று அவர் கேட்டார். நடந்த எல்லாவற்றையும் நான் கூறினேன். அப்போது அவர், நீ என்னுடன் வர விரும்புகிறாயா? உனக்கு தேவையானதை நான் காண்பிப்பேன். ஆனால் நான் சொல்வதில் நம்பிக்கையுடையவனோ வெற்றியடையவான் என்றார். மற்றவர்கள் அவர் கூறியதை ஒப்புக்கொள்ளாமல் அவரை விட்டு சென்றனர். ஆனால் நான் அவரை வணங்கி அவரது கொள்கையை ஏற்றுக்கொண்டேன். பின்னர் அவர் என்னை ஒரு கேணிக்கு அழைத்து சென்றார். என் கால்களை கயிற்றால் கட்டினார். என்னை தலைகீழாக பக்கத்தில் இருந்த மரத்தில் தொங்கவிட்டார். கிணற்று நீர் மட்டத்திலிருந்து 3 அடி உயரத்துக்கு மேலே தொங்கவிடப்பட்டிருந்தது எனக்கு மேலே தொங்கவிடப்பட்டிருந்த எனக்கு தண்ணீர் கைகளுக்கோ வாய்க்கோ எட்டவில்லை. இவ்வாறாக என்னை தொங்க விட்டு அவர் போய்விட்டார். எங்கு போனார் என்பது ஒருவருக்கும் தெரியாது. 4-5 மணி நேரம் கழித்து அவர் திரும்பி வந்தார். என்னை துரிதமாக வெளியில் எடுத்து எப்படி இருந்தது என்று கேட்டார். நான் பேரானந்தத்தின் உச்சநிலையில் இருந்தேன். என்னை போன்ற முட்டால் அந்த பேரானந்தத்தை என்னென்ன விவரிக்க முடியும் என்று பதில் சொன்னேன். இவ்விடையை கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைந்தார். என்னை அவர் பால் இழுத்து தட்டி கொடுத்து என்னை அவரிடம் வைத்து கொண்டார். தாய்பருவை தன் குஞ்சியை பேணுதல் போன்று என்னை அன்புடன் கவனித்தார். அவருடைய குருகுலத்தில் என்னை சேர்த்து கொண்டார். எத்தகைய அழகுடையது அது! அங்கே என் பெற்றோர்களை மறந்தேன். பாசத்தை துறந்தேன். எளிதாக விடுவிக்கப்பட்டேன். அவரது கழுத்தை கட்டியணைத்து எப்போதும் அவரையே உற்று நோக்கி கொண்டிருந்தேன் என்று நினைத்தேன். எப்பொழுதும் அவரையே உற்று நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவரது ரூபம் எனது கண்மணியில் பதிக்கப்படாவிட்டால் நான் குருடையாயிருப்பதே நலம். குருகுலம் அத்தகையது. அதனுள் ஒருமுறை நுழைந்த எவரும் வெறுங்கையுடன் திரும்ப இயலாது. எனது வீடு, சொத்து, தாய், தந்தை அனைத்தும் முழுக்க முழுக்க குருவே ஆனார். எனது உணர்வுகள் எல்லாம் தங்கள் இடத்தை விட்டுவிட்டு எனது கண்களிலேயே ஒருமையடைந்தன. எனது பார்வை அவரை மையமாக கொண்டிருந்தது. எனது தியானத்தின் ஒரே லட்சியமாக அவர் இருந்தார். அவரை தவிர பிறரை பற்றி நான் உணரவில்லை. இவரே எனது குரு. அவரை தியானம் செய்யும் போது எனது மனமும் புத்தியும் அசையாமல் நின்றுவிட்டன. இவ்வாறாக தான் அமைதியாக இருக்க வேண்டியதாயிற்று. அமைதியுடன் அவரை வணங்க வேண்டியதாயிற்று. நீங்கள் முழுவதும் வேறான காட்சிகளை காணும் மற்ற குருகுலங்கள் உள்ளன. ஞானத்தை பெயல்வதற்காக சீடர்கள் அங்கு செல்கிறார்கள். பணம், காலம், உழைப்பு இவைகளை செலவழிக்கிறார்கள். ஆனால் முடிவாக அவர்கள் வருத்தப்பட நேரிடும். அங்கேயுள்ள குரு தனது இரகசிய ஞானத்தை பற்றியும் தனது நேர்மையை பற்றியும் பெருமை எடுத்துக் கொள்கிறார்கள். தனது புனிதத்தன்மையையும் தூய்மையையும் அவர் ஒரு காட்சியாக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர் தன் உள்ளத்தில் பச்சயமாய் இல்லை. தனது புகழை பற்றியோ அவர் பலபடப்பட புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவரது சொந்த மொழிகளே அடையவர்களை உருவாக்குவதில்லை. அவர்களும் தெளிவிடுவதில்லை. தன்னை எறிதலை பொறுத்தவரை அவரிடம் ஒன்றுமில்லை. சீடர்களுக்கு அத்தகைய பள்ளிகள் எந்த விதத்தில் பயன்படும்? அதனால் அவர்கள் என்ன நன்மை அடைவார்கள்? இதற்கு முன்னர் குறிப்பிட்ட குருவானவர் வேறு விதமானவர்.
அவரது அருளால் எவ்வித முயற்சியும் படிப்புமின்றியே ஞானம் தானாகவே எனக்கு பலித்திட்டது. நான் எதையும் தேடவில்லை, ஆனால் எனக்கு எல்லாம் வெளிமடலென விளங்கியது. குரு மட்டுமே தலைக்கீழ் தொங்க விடுதல் எவ்வாறு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை அறிவார். அந்நான்கு பேர்களுள் ஒருவன் கர்மகர்த்தா. அவனுக்கு எவ்வாறு சில சடங்கு முறைகளை செய்வது அல்லது செய்யாமல் இருப்பது என்று மட்டுமே தெரியும். இரண்டாமானவன் ஞானி, தனது ஞான பெருமையில் ஊறியவன். மூன்றாமது ஆள் கடவுள் ஒருவரே ஆட்டுவிப்பவர் என்று நம்பி அவரிடம் தம்மை முழுமையாக சரணாக்கிவிட்டு பக்தன். மூவரும் விவாதித்து வாதம் பண்ணி கொண்டிருக்கையில் கடவுளை பற்றி கேள்வி எழுந்தது. முறையான வழிகாட்டுதல் இல்லாத அறிவுடன் அவரை தேடிக்கொண்டு போனவர்கள் விவேகம், பற்றின்மை இவைகளின் அவதாரமான சாயி நால்வருள் ஒருவர். அவரே பிரம்ம அவதாரமாயிருந்தும் ஏன் அவர்களுடன் சேர்ந்து முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார் என்று சிலர் கேட்கலாம். மக்கள் நன்மை அடைவதற்கும் அவர்கள் தம்மை பின்பற்றும்படி தாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கவுமே அவர் இதை செய்தார். தாமே ஒரு அவதாரமாயிருந்தும் கீழான வனஞ்சாரியை மதித்து உணவே கடவுள் என்று உறுதியான நம்பிக்கையுடன் அதை ஏற்றுக்கொண்டார். வனஞ்சாரியின் விருந்தோம்பலை ஏற்காதவர்கள் எஞ்சனும் கஷ்டப்பட்டார்கள் என்று குருவின்றி ஞானம் அடைவது இயலாதென்பதையும் அவர் காண்பித்தார். ஸ்ருதி அதாவது தைத்திரி உபநிஷம் நமக்கு மாதா பிதா குருவின் வழிபாட்டையும் புனித கிரந்தங்களையும் கற்பதையும் கற்பிக்க வேண்டுவதையும் வற்புறுத்துகிறது. இவைகளே நமது மனதை தூய்மைப்படுத்தும். இத்தூய்மை செய்யப்பட்டாலொழிய தன்னை அறிதல் இயலாததாகும். உணர்ச்சிகளோ மனதோ புத்தியோ ஆன்மாவை எட்டுவதில்லை. காணுதல் அறிந்து கொள்ளுதல் இவ்விஷயத்தில் நமக்கு உதவாது. குருவின் அருள் ஒன்றே எண்ணப்படுவதாகும். நமது வாழ்க்கையின் லட்சியங்களான தர்மம், அதர்மம், காமம் எல்லாம் நமது முயற்சிகளாலே அடையப்படும். ஆனால் மோட்சம் அதாவது விடுதலை குருவின் உதவியால் மட்டும்தான் சாத்தியமாகும். சாயின் தர்பாரில் பல மனிதர்கள் தோன்றி தங்கள் பாத்திரத்தை நடித்தார்கள். ஜோசியர்கள் வந்து தங்கள் ஜோசியங்களை கூறினார்கள். இளவரசர்கள், கணவான்கள், ஏழைகள், பணக்காரர்கள், சந்நியாசிகள், யோகிகள், பாடகர்கள் மற்றும் பலரும் தரிசனத்துக்காக வந்தனர். மகார் அதாவது கீழ் ஜாதியர் கூட வந்து தனது ஜோஹாரை அதாவது வந்தனத்தை தெரிவித்துவிட்டு சாய்பாபாவே தனது மாய்பாபா அதாவது உண்மையான பெற்றோர் என்கிறார்கள். ஜால வித்தைக்காரரான கோந்தகலிகள் அல்லது வில்லுப்பாட்டுக்காரர்கள், குருடு, நொண்டி, நாத்பந்திகள் அதாவது பாடகர்கள், நாட்டியக்காரர்கள், விளையாட்டு வீரர் இவ்வாறாக மற்றும் பலரும் வந்தனர். உரிய வரவேற்பு அளிக்கப்பட்டனர். வனஞ்சாரியும் தனது தருணத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நடித்தான். நாம் இப்போது வேறொரு கதைக்கு போகலாம். அதாவது உண்ணாவிரதமும் திருமதி கோகலேயும். பாபா ஒருபோதும் பட்டினி இருந்ததில்லை. மற்றவர்களையும் பட்டினி இருக்க அனுமதித்தில்லை. விரதம் இருப்பவன் தனது மனது அமைதியாய் இருப்பதே இல்லை. பின்னர் அவர் எஞ்சனும் பரமார்த்தத்தை அடைய முடியும்? வெறும் வயிற்றுடன் கடவுள் அறியப்பட மாட்டார். முதலில் ஆன்மா சாந்தமாக்கப்பட வேண்டும். வயிற்றில் உணவில் ஈரம் இல்லையாயின் அவர் தம் புகழை என்னவுடன் நாம் இசைக்க முடியும்? கடவுளை எந்த கண்களுடன் பார்க்க முடியும் அல்லது எந்த காதுகளால் தான் அவர் புகழை கேட்க முடியும்? சுருக்கமாக, நமது எல்லா உறுப்புகளும் அவைகளுக்குரிய கோப்பை பெற்று நன்றாக இருக்கும்போது கடவுளை அடைவதற்குரிய பக்தி மற்றும் பல சாதனங்களையும் நாம் பெற முடியும். எனவே பசியோடு இருந்ததாலோ மிகவும் உண்பதோ ஆகாது. உடலுக்கும் மனதுக்கும் மிதமான போக்கே உண்மையில் நல்லது. திருமதி கோகலே என்ற பெண்மணி பாபாவின் பக்தையான திருமதி கபாய் கண்டிக்கர் என்பவரிடம் தாத்தா கெல்கருக்கு ஒரு முறை அறிமுக கடிதம் வாங்கி வந்தார். அதற்கு முன்தினம் பாபா தாத்தா கெல்கரிடம் தமது குழந்தைகளை மக்காவின் அதாவது புனித நாட்கள் போது பட்டினியாக இருப்பதை நாம் அனுமதிக்க முடியாது என்று கூறினார். அடுத்த நாள் அப்பெண்மணி தாத்தா கெல்கருடன் சென்று பாபாவின் முன் அமர்ந்த போது பாபா உடனே அவளை நோக்கி பட்டினி இருக்க தேவை என்ன என்று கேட்டார். தாதா பட்டின் வீட்டுக்கு போய் பூரண போலியை அதாவது கடலை மாவு வெல்லம் சேர்த்த கோதுமை ரொட்டி செய்து அவர் குழந்தைகளுக்கு கொடுத்து நீயும் உண்பா என்று கூறினார். பண்டிகை நன்னாட்கள் இருந்தன. திருமதி கேள்கள் அப்போது வீட்டு விளக்கம் ஆகியிருந்தார். தாதா பாட்டின் வீட்டு சமையல் செய்ய ஒருவரும் இல்லை. எனவே பாபாவின் அறிவுரை காலத்தினார் செய்ததாயிற்று. திருமதி கோகலே தாத்தா பாட்டின் வீட்டிற்கு செல்ல வேண்டியதாயிற்று.
சொல்லியபடி அப்பண்டத்தை செய்ய வேண்டியதாயிற்று. அன்றைக்கு அவள் சமைத்து மற்றவர்களுக்கும் போட்டு தானும் உண்டாள். என்ன அருமையான கதை! எத்தகைய ஆழமான படிப்பினை! அடுத்தது பாபாவின் எஜமானர். பாபா தமது பால்ய பருவத்தின் கதை ஒன்றை பின்வருமாறு சொன்னார். நான் ஒரு சிறு பையனாக இருந்தபோது உணவுக்காக வேலை தேடிக்கொண்டிருந்தேன். பீட்காவனுக்கு சென்றேன். அங்கு எனக்கு எம்ப்ராய்டர் வேலை கிடைத்தது. ஒரு துன்பத்தையும் பாராது கடுமையாக உழைத்தேன். முதலாளி என் மீது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். எனக்கு முன் மற்ற மூன்று பையன்களும் வேலை செய்தனர். முதல்வன் ரூபாய் 50, இரண்டாம் ஆனவன் ரூபாய் 100, மூன்றாம் ஆனவன் ரூபாய் 150 பெற்றனர். இவர்களின் மொத்த தொகையை போல் இரண்டு பங்கு நான் பெற்றேன். அதாவது ரூபாய் 600 பெற்றேன். எனது புத்தி சாதுரியத்தை கண்ட முதலாளி என்னை நேசித்தார், துதித்தார். முழு ஆடை, தலைக்கு டர்பன், உடம்புக்கு ஷேலோ அதாவது சால்வை முதலியவற்றை தந்து என்னை கௌரவித்தார். இவற்றை உபயோகிக்காமல் நான் பத்திரமாக வைத்திருந்தேன். எந்த ஒரு மனிதன் அளிப்பதும் நெடுநாள் இருப்பதில்லை, அது முழுமையடையதும் அல்ல. ஆனால் எனது எஜமானர் அதாவது கடவுள் அளிப்பதோ கால முடிவு பரியத்தம் நிலையிருக்கிறது. அவரின் வெகுமதியை வேறொருத்தர் வெகுமதியுடன் ஒப்பிட முடியாது. எனது எஜமானரோ எடுத்துக்கொள் என்கிறார். ஆனால் எல்லோரும் என்னிடம் வந்து கொடு கொடு என்கிறார்கள். நான் கூறுவதன் பொருளை ஒருவரும் கவனத்துடன் பார்ப்பதில்லை. எனது எஜமானனின் கஜானா நிரம்பி வழிகிறது. நான் கூறுவதாவது, வண்டி பாரங்களில் இச்செல்வத்தை எடுத்து செல்லுங்கள். சத்தியாவதியான தாயாரின் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் இச்செல்வத்தால் தன்னை நிரப்பிக் கொள்ளட்டும். எனது பக்ரியின் திறமை, எனது பகவான் லீலை, எனது எஜமானின் இயற்கையான செயல்பின்மை, இவை மிகவும் நூதனமானவை. என்னை பற்றி என்ன? உடம்பு மண்ணூடுதல் கலந்துவிடும். இந்நேரம் இனிமேல் மீண்டும் வராது. நான் எங்கோ செல்கிறேன், எங்கோ அமர்கிறேன். மாயை என்னை கடுமையாக தொல்லைப்படுத்துகிறது. இருப்பினும் எனது மாந்தர்களுக்காக எப்போதும் நான் ஆசை பூண்டு கவலைப்படுகிறேன். எதையாவது அதாவது ஆன்மீக முயற்சி செய்யும் ஒருவன் அதன் பழத்தை அறுவடை செய்கிறான். எனது இம்மொழிகளை கேட்பவன் விலைமதிப்பற்ற சந்தோஷத்தை பெறுகிறான். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம். தொடர்ந்து படிப்போம் இறையர்களோடு, தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. மீண்டும் இது போன்ற சாய்பாபாவுடைய வரலாற்றோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. நன்றி, வணக்கம்.